ராதாவினுடைய மகளுக்கு சிரஞ்சீவி விழுந்து விழுந்து வந்தவர்களை உபசரித்தார். ராதாவை தன்னுடைய படங்களில் ஒப்பந்தம் செய்வது யார் என்பதில் சிரஞ்சீவிக்கும் பாலகிருஷ்ணா என்கிற பாலியாவுக்கும் கடும் போட்டி. இங்கே தமிழ் படங்களை சம்பாதித்ததை விட, மலையாள படங்களை சம்பாதித்ததை விட அங்கே தெலுங்கில் பெத்த நடிக சிலர் கேட்குறாங்க, எப்படி ராதா மகளுக்கு இவ்வளவு நகைகள்? ஏன் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கு கேரளாவில்? என்னை வரவைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, சினிமா உலகமே அண்ணாந்து பார்த்த திருமணம் சிரஞ்சீவி தலைமையில். சினிமா உலகக்காரங்க திருமணம் நடக்கிறது ஆடம்பரமாக நடத்துவாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு திருமணம் பார்த்ததே இல்லையா? 500 கிலோ நகையை தங்க பதும பாதி ஜொலிக்குது திருமணப்பெண். இந்த பக்கம் பார்த்தா ஆந்திர சூப்பர் ஸ்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் சிரஞ்சீவி விழுந்து விழுந்து ரெண்டி 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 ரெண்டின்னு பம்பரமாக சுழன்று வரவேற்பு செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சிரஞ்சீவிக்கு சொந்தக்காரங்களோ அப்படின்னு நினச்சா அதான் இல்லை. மணப்பெண் நடிகை ராதாவினுடைய மகள். ராதாவினுடைய மகளுக்கு சிரஞ்சீவி விழுந்து விழுந்து வந்தவர்களை உபசரித்தார். ஒரு நாள் இல்லை, 3 நாள். ஒரு சிரஞ்சீவி முன்னாள் மத்திய அமைச்சர் சூப்பர் ஸ்டாரு 3 நாள் கேரளாவில் தங்கி இந்த திருமண விழாவில் முன்னின்று நடத்தினார். அப்படின்னா நடிகை ராதாவுக்கும் சிரஞ்சீவிக்கும் உள்ள ஆழமான நட்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, மணமகள் ராதாவுடைய மகள் மணமகள் 500 கிலோ நகையை போட்டிருந்தாங்க. ஏங்க, துபாயில் ஒரு எண்ணெய்க்கிணறு அதிபர் திருமணத்தினா கூட இந்த அளவுக்கு நகை போட்டுருக்க மாட்டார். அதே மாதிரி பட்டுப்புடவை 500,000 ரூபாய் செலவினால் பட்டுப்புடவை ஸ்பெஷலாக செஞ்சுருப்பாங்க போல். பூரா தங்க சேலை, தங்கத்தால் செய்யப்பட்ட சேலை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்டது. வந்தவங்களுக்கு சாப்பாடுன்னா அப்படி ஒரு சாப்பாடு, நான்வெஜ் ஒரு பக்கம் வெஜிடேரியன் ஒரு பக்கம் நடந்துச்சு. இந்த இவ்வளவு சொத்துக்கு ராதா என்ன செய்தார்னு கேட்கலாம். நிறைய பேர் தெரியாதியா, சென்னையில் அம்பிகா ராதா ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. இன்றைக்கி அதை கள்ள விலைக்கு விற்றாலும் 100 கோடி ரூபா போகும். எவ்வளவு? 100 கோடி ரூபா போகும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவை திறந்து வச்சவர் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் MGR. அந்த சமயத்தில் அம்பிகா ராதாவுடைய அம்மா சரசம்மா அமைச்சர் திருநாவுக்கரசை, மருமனே வாங்க வாங்க மருமனே என்று தான் சொல்வார். அப்போ என்ன உறவு நீங்கள் பார்த்துங்க. அதே போல் இன்றைக்கும் வளசரவாக்கத்தில் அம்பிகா ராதா தெரு என்று ஒன்று இருக்கிறது. அதில் பிரம்மாண்டமான பங்களாவும் அம்பிகா ராதாவுக்கு இருக்கிறது. இப்போது அம்பிகா அங்கே தான் தங்கியிருக்காங்க. இந்த பங்களாவும் எப்படி கிடைச்சதுன்னா, புரட்சித்தலைவர் அமைச்சரவையிலே துணைமைச்சராக இருந்த முசிறிபுத்தன் அந்த இடத்தை வளைச்சி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணார். அப்போ அம்பிகா ராதாவுக்கு அவர் கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாருங்கிறலாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி திண்டுக்கல்லில் மில் இருக்குது அம்பிகா ராதாவுக்கு, அதை அம்பிகா ராதாவுடைய ஒரே தம்பி கவனித்து கொண்டிருக்கிறார். இப்படி கேரளாவில், அது நமக்கு தெரியாது, கேரளாவில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அம்பிகா ராதாவுடைய தாயார் சரசம்மா. அப்போவே எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் சரசம்மா கிட்ட உண்டு. ஒரு அரசியல்வாதிக்குரிய அத்தனை அம்சங்களும் சரசம்மாவுக்கு உண்டு. சரசம்மா
லட்சியமே என்னென்னா தன்னுடைய இரண்டு மகள்கள் அம்பிகா ராதா ரெண்டு பேரையும் சினிமாவில் நடிகையாக்கணுங்கிறது தான், வேறு சிந்தனையே கிடையாது. ஆரம்பத்தில் அம்பிகாவை கொண்டு வந்தார் பாக்யராஜ் படத்தில், ஓஹோ நடிகையானார் ரஜினி கமல் எல்லாரோடையும் நடித்தார் அம்பிகா. அம்பிகாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலானது, முத புருஷனை டைவர்ஸ் பண்ணார், அப்புறம் ரெண்டாவது புருஷனையும் டைவர்ஸ் பண்ணார், அவருக்கு ஒரு மகன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும், ஏன்னா இந்த மறதிங்கிற மூலதனத்தை வச்சு தான் பத்திரிகைகள் செய்தி போடுகின்றன, யூடியூபர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன நேரமோ தெரிலங்க, நமக்கு ஒருத்தரை பற்றினா ஓ அவங்க தானே இவங்க, ஆ அதான் கேரள மாநில அதிமுகவினுடைய செயலாளராக இருந்தது யார் தெரியுமா, அம்பிகா. புரட்சி தலைவி எம்ஜிஐ புரட்சி தலைவி ஜெயலலிதா கொடுத்த அருக்கொடை. ஒரு மாநிலத்துக்கே அம்பிகா வந்து அமைப்பாளராக இருந்தார். அப்போ அவருடைய செல்வாக்கு எப்படி கொடி கட்டி பறந்துருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்த அம்பிகா ராதா ஏன் 500 கிலோ நகை போட மாட்டாங்க, ஈஸியாக போடலாமே. ஏன்னா அரசியல்வாதிக்கு அரசியல், சினிமாக்காரிக்கு சினிமாக்காரி. அந்த அளவுக்கு அம்பிகா ராதா கொடியட்டி பறந்தார்கள். அம்பிகா ராதா கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்களோட நடித்தது தான் தெரியும். ஆனால் ராதா அதிகமாக தெலுங்கு படங்களை நடித்தார். ராதாவை தன்னுடைய படங்களில் ஒப்பந்தம் செய்வது யார் என்பதில் சிரஞ்சீவிக்கும் அங்கே உள்ள இன்னொரு சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா என்கிற பாலையாவுக்கும் கடும் போட்டி. தொடர்ந்து ராதாவையே தன்னுடைய படங்களில் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார் சிரஞ்சீவி. விடுவாரா பாலகிருஷ்ணா, ஆந்திர முதலமைச்சர் என்டிஆருடைய மகன் இல்லையா, அவர் மடக்கிப்பட்டார். ஒரு படத்தில் ராதாவை நடிக்க வைத்தார், அந்த படமும் நல்லா ஓடிச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே தமிழ் படங்களை சம்பாதித்ததை விட மலையாள படங்களை சம்பாதித்ததை விட அங்கே தெலுங்கில் பெத்த நடிக. ஏன்னா எப்போவுமே தமிழ் சினிமாவோட தெலுங்கு சினிமாவில் அதிகமாக சம்பளம், இதனால தான் தமிழ் படத்தில் நடித்த உடனே ஸ்ட்ரைட்டாக அப்படியே தெலுங்கு பறந்துடுவாங்க. இதில் அம்பிகா ராதாவுடைய மக்கள் தொடர்பாளராக இருந்தவர் நிறைய பேருக்கு மறந்துருக்கும். பிஆர்ஓ யார் தெரியுமா, இன்றைக்கு யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கார சித்ரா லட்சுமண், அவர் தான். சித்ரா லட்சுமணன் தான் அம்பிகா ராதாவுடைய கால்ஷீட்டை பார்த்தார். அதே போல் அம்பிகா ராதா இருவரும் சேர்ந்து நடித்த படத்தையும் தயாரித்தவர் சித்ரா லட்சுமணன். இன்னும் சொல்ல போனால் பாரதி ராஜாவுக்கும் ராதாவுக்கும் ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தியவரே சித்ராலட்சுமணன் தான். ஆனால் அந்த சகோதரிகள் நடித்த படம் ஒன்று சித்ராலட்சுமணன் தயாரிப்பில் வெளிவரவில்லை, அதில் தான் சித்ராலட்சுமணன் நஷ்டமடைந்தார். எப்படா உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீ கேட்கலாம். நான் பத்திரிகையாளராக இருந்த பொழுது சித்ராலட்சுமணன் பிஆர்ஓவாக இருந்தார். ஆரம்பத்தில் ஒரு பிஆர்ஓ இருந்தது யாருக்கு தெரியுமா, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு. அது இன்னொரு பதிவில் வச்சுக்கலாம். ஆக இவ்வளவு உறவுகளையும் வைத்திருப்பவர் அம்பிகா ராதா. முதலமைச்சர் புரட்சி தலைவர், முதலமைச்சர் டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, மூணு பேர் ஆட்சியிலையும் அம்பிகா ராதாவுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது, அதுதான் உண்மை. அப்போ அந்த பேர் இருந்ததுனாலே பணம் தன்னால் வந்துடும், எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் சில விஷயங்களை நாகரீகம் கருதி நான் சொல்ல மறுத்து விடுகிறேன், சில விஷயங்களை மறைத்து விடுகிறேன். ஏன்னா பேசக்கூடாது, தப்பாயிரும். எனவே சிலர் கேட்குறாங்க, எப்படி ராதா மகளுக்கு இவ்வளவு நகைகள், ஏயா 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கு கேரளாவில் ராதா, அந்த ஹோட்டல் நிர்வாகத்தை கவனித்து கொண்டிருப்பது கூட ராதாவுடைய மகள்கள் தான். அதே மாதிரி ராதாவிட்ட பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே கணவனோடு வாழ்ந்தவர் ராதா.
அதுக்கு பாராட்டணும். எப்போவுமே நான் ஒரு கணவரோடு வாழ்கிற நடிகைகள் எல்லோரையுமே உத்தமிகள்னு சொல்லுவேன். ஏன்னா தியாகிகள். அந்த அடிப்படையில் ராதாவுடைய மகள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி மெட்ராஸ் மூவி சேனல் வாழ்த்துகிறது. இந்த திருமணத்துக்கு மிகவும் உதவியாக இருந்த சிரஞ்சீவியையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறது. நேயர்களே, இதுபோன்ற பரபரப்பான புத்தம் புதிய தகவல்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.